வணக்கம் பேக் டு மை சேனல். நான் பொன்மலர். ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் வித் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பேசிஸில் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் சேஃப் அண்ட் ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன், ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் நல்லா மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட் இல்லாமல் ஃபார்மா ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் மேலே கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற ஐடியா இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் கேர் எம்டிஸ் பார்த்துடலாம். நான் ப்ரீவியஸாக என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தனோ அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி தனித்தனியாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். அண்ட் ஒரே வீடியோவில் என்னால் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, ஸோ இது வந்து ஹால் வீடியோ மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா கோஜி கேர்லேருந்து ஸ்கின் லைட்டனிங் சோப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதில் கோஜி கேசிட், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னா ரெட்டினால் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால வந்து ட்ரெட்டினோயின் க்ரீம் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ்க்காக வாங்கியிருக்கேன், ஃபேஸில் இல்லை காலில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ்க்காக. ஸோ இது வந்து ரொம்ப இதுக்கு நிறையா காஷன் இருக்குது, நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் யூஸ் பண்ணணும் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து அமோனியம் லாக்டேட் 12% வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா கேபி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ இனி ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஹைப்டு ப்ராடக்ட் ஜெரினா க்ரீம், அதாவது இதில் கிளைகோலிக் ஆசிட் அண்ட் யூரியா இதெல்லாம் இருக்குது. உங்கள் கழுத்துக்கிட்ட கருப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்கு அண்டர் ஆர்ம்ஸில் இருக்க டார்க்னஸ் இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாக்டோ கேலமைன்லேருந்து SPF 50 சன்ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு சர்டிஃபைடு சன்ஸ்க்ரீன், ஸோ அதனால வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆஷ் யூஸ்வல் அசிலிக் ஆசிட், நான் ப்ரீவியஸ் இதுலேயும் காமிச்சிருப்பேன். அது வந்து க்ரீம் பேஸ்டு, இது வந்து ஜெல் பேஸ்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட நான் வாங்கினது வந்து இந்த ரெண்டு சீரம் தான். ஆக்சுவலி மினிமலிஸ்ட்லேருந்து தான் நான் வாங்குறது ஐடியா, பட் லாஸ்ட் மினிட்ல என்ன நினச்சேன்னு தெரியல. டீகன்ஸ்ட்ரக்ட்லேருந்து எக்ஸ்போலியேட்டிங் சீரம், அப்புறம் வந்து ஸ்கின் பிரைட்டனிங் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று, இது ரெண்டுமே நான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நயசினமைட் அண்ட் ஆல்ஃபா பியூட்டின்னு இருக்கும் இந்த பிரைட்டனிங் சீரமில். ஸோ இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசருக்காக என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெரினாலேருந்தே வந்து சாஃப்ட் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை ஸ்கின் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து எல்லா ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றியும் டீட்டெயில்டாக நான் ஃப்யூச்சரில் போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிவ்யாவிலேருந்து நார்மல் லிப் பாம் தான் வாங்கியிருக்கேன். SPF லிப் பாம் கிடையாது, நான் ஆர்டர் பண்ணேன் பட் லாஸ்ட் மினிட்ல அது அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டபில் DAM, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாய்ஸ்சரைசர் தான், மறுபடியும் அதே வாங்கியிருக்கேன். என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் தான். இது வந்து ஃபிக்ஸ் ஷேடோ அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து 30+ SPF 30+. ஸோ இது வந்து 40 கிராம் பேக்கேஜ் வாங்கியிருந்தேன். இதுவும் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ எல்லாத்தோட கன்சிஸ்டன்சி, அதாவது இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஜெரினா க்ரீம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் மட்டும்தான் பெருசு, உள்ளே வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. பாக்ஸ் தான் இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு திக் பாம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் அப்படி இல்லை, இது ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சு. இன்னொரு எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் என்னென்னா இந்த ஃபார்மா ப்ராடக்ட்ஸில் அவங்க இஷ்டத்துக்கு ஃப்ரேக்ரன்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்க. இதுக்கும் லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் பாட்டில் ஓப்பன் பண்ணதையுமே அந்த ரூம் ஃபுல்லாக வீசுகிற மாதிரி அவ்வளோ ஸ்மெல்லு ஹெவியாக இருந்துச்சு இந்த ஜெரினா க்ரீமில். எனக்கு இது ஒன்று தான் இதில் பிடிக்கலை. நெக்ஸ்ட் வந்து ஜெரினா சாஃப்ட் லோஷன் இருக்கு இல்லையா, அது பார்த்துடலாம். இது வந்து பம்ப் பேக்கேஜிங்கில் இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த அரிசி கஞ்சி ஓட் கஞ்சின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த க்ரீமில். இது வந்து செரமைடு மாய்ஸ்சரைசர், ஸோ ரொம்ப ஹைட்ரேஷனோடு இருக்கும். ட்ரை ஸ்கின்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், ஸோ ட்ரை ஸ்கின்க்கு அவ்வளோவா ஸ்டிக்கியாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிலிக் ஆசிடு அசிடம் க்ரீம் இருக்கு இல்லையா, அது நான் வந்து க்ரீம்ன்ற ஞாபகத்திலேயே அதை அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன், பட் அது ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்து ரொம்ப ஒரு லோஷன் மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா திக் க்ரீமாக இருக்கும்,
அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சு. ஸோ நான் அது எப்படி இருக்கும்னு தெரியாமல் ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அப்படி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சீரமுக்கு வந்துட்டோம். டீகன்ஸ்ட்ரக்டில் இருந்து இந்த பிரைட்டனிங் சீரம் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நயசினமைட் அப்படின்றது ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட். இதுக்கு முன்னாடி நான் நயாமேக்ஸ் டீச்சர் அப்படின்றது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து அது வந்து 5% நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 10% நயசினமைட் இருக்கும். அண்ட் ஆல்ஃபா பியூட்டின் பார்த்திங்கன்னா 0.3% இதில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பிரைட்டனிங் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபேட் ஆகும் அந்த மாதிரி ஒரு சீரம். ஸோ இது நான் வாங்கியிருந்தேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் திக்கான வாட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டீகன்ஸ்ட்ரக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம். நான் வந்து மினிமலிஸ்ட்லேருந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம் வாங்கலான்ட்டு இருந்தேன். பட் அது கொஞ்சம் எனக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஏஹெச்ஏ பிஹெச்ஏ அண்ட் பிஹெச்ஏ இருக்கும். இதில் வந்து வெறும் ஏஹெச்ஏ அண்ட் பிஹெச்ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்ம ட்ரை பண்ணிப்பாங்களான்னு 30ml பேக்கேஜ் வாங்கிட்டேன். இதிலே பார்த்தீங்கன்னா 50ml இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோசிகர் சோப் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து உள்ளுக்குள்ள கவர் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. சோப் வந்து நான் வேறு கலரில் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து அது பியூர் ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு. இது வந்து 75 கிராம், ஒரு சோப் வந்து 75 கிராம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 சோப் வாங்கியிருந்தேன் நான். இதுவும் அதே மாதிரி தான், ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு வாஷ் ஆஃப் ப்ராடக்ட் தானே, நம்ம தேய்ச்சி நம்ம ஒரு வாஷ் ஆஃப் பண்ணிட போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து அமோனியம் லாக்டேட் அந்த லோஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் நினச்சேன் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் இல்லைன்னா வந்து நல்ல திக் லோஷன் ஒயிட் கலரில் இருக்கும்னு பார்த்தேன். பட் இது பார்த்திங்கன்னா கலர்லெஸ் தான், நிறையா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட்டு அது உள்ளேருந்து கம்மியாக தான் வந்துச்சு. நல்லா ஒரு வாட்டர், ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. பட் இது அதை விட நல்லா இருந்துச்சு அதோடய கன்சிஸ்டன்சி. ஸோ டக்குன்னு அப்சர்வ் ஆயிரும். ஸோ நோ ப்ராப்ளம், கேபி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அம்மோனியம் லாக்டேட் 12%. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெட்டினாயின் க்ரீம். இது வந்து தயவு செஞ்சு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய வார்னிங்ஸ் இருக்குது, இதுக்கு பயங்கரமான இரிட்டேஷன் அண்ட் ட்ரைனஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து நான் என் காலில் இருக்க ஸ்டபர்னான டார்க் ஸ்பாட்ஸ்க்காக வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லாவே ஒரு திக் க்ரீம் கன்சிஸ்டன்சி, பார்த்தீங்கனால தெரியும். அப்படியே அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஒரு ஷைனிங் ஃபினிஷ் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது நீங்கள் போடும்போதே அது வெறும் க்ரீமே வந்து ஷைன் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு சில்வர் ஷைன் மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அது வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த ஃபிக்ஸ்டர்மால் வந்து சன்ஸ்க்ரீன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு லோஷன் அண்ட் ஜெல் ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் வாங்கியிருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்டில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃப்ரேக்ரன்ஸ்க்கு அலர்ஜிக்காக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்க வேண்டாம். ஏன்னா நார்மல் ஃப்ரேக்ரன்ஸ்ன்றது வேறு, ஃபுல்லாக அந்த ஒரு ப்ராடக்ட் ஃபுல்லாகவே ஃப்ரேக்ரன்ஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு போல இருக்குது, அப்படி இருக்குது. அண்ட் இதுவும் பயங்கரமான ஸ்மெல்லாக இருந்துச்சு. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும். அண்ட் வந்து நான் இந்த சன்ஸ்க்ரீன் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், பிளஸ்ஸிங் ட்ரீ அப்படின்னு ஒரு இது. ஸோ அதிலேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 100ml பம்ப் பேக்கேஜிங்கில் வரும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அஃபோர்டபுளும் கூட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த இது. ஒரு நல்ல, நான் இதுக்கு முன்னாடி நியூட்ரிஜினை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும். இது வந்து ரொம்பவே லைட்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து லைட்டாக ஸ்டிக்கியாக ஃபீல் ஆச்சு. பட் தட்ஸ் ஓகே, ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ ஒரு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியோடு இருக்கிறது பெரிய விஷயம். ஸோ இப்போ இதோட ப்ரைஸஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். நான் இங்கே MRP போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ். பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். இந்த இப்போ பார்த்துட்ருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்மசி அப்படின்ற ஒரு ஆப் ஆன்லைனில், அந்த ஆப்பில் நான் வாங்கினேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கிடச்சி, ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மா ஆப்பில் தான் அதெல்லாம் வாங்க முடியும். நார்மலாக நீங்கள் இந்த ஒரு நைக்காவோ அமேசானோ இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் வாங்க முடியாது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது. இது வந்து MRP அண்ட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து சைடில் போட்டிருக்கேன்.
நிறையவே நான் கொஞ்சம் சேவ் பண்ணனேன்னு சொல்லலாம். ஃபார்மசிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் வந்து ப்ரோமோ கோடெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன், எப்படி ஃபார்மசி ஆப்லேருந்து நீங்கள் வாங்குறது வித் ப்ரிஸ்கிரிப்ஷனோட அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ செப்பரேட் வீடியோ சொல்கிறேன். ஸோ இதுதான் அதோடய ப்ரைஸஸ், நீங்கள் பார்த்துக்கலாம். நான் எதுவுமே ஓவர் ப்ரைஸியாக வாங்கலை. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஹால் வீடியோவாக தான் பார்த்துருக்கீங்க. இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் போடுவேன். ஏன்னா எத்தனை பேர் நீங்கள் அந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையோ நீங்கள் போட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்கமிங்காக ஒரு வீக்கில் நான் 3 வீடியோஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் நானும் ஆர்வமாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இன்ஸ்டாகிராமில் செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு, ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டாகிராமில் போய் எனக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான்